ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரணவீஸ் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ஆல்ரெடி சண்டே வ்ளாகில் காமிச்சிருப்பேன், லன்ச்சில் வந்து ஸ்க்விட் ரிங் செஞ்சது. ஸோ அதை தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா காயிட்டோம். இந்த பாருங்கள், ஸ்க்விட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ரிங் ரிங்காக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது க்ளீன் பண்ணுற கட் பண்ணுற வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து கடம்பா சொல்லுவாங்க, கனவா சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்க்விட்னு சொல்லுவாங்கங்க. ஒவ்வொரு ரீஜியனில் தமிழ்லேயே வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. கடமான்னு கடமானோன்னு நிறைய இடத்துல நானே கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இன்றைக்கி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க, பேக் பெயின்லாம் வராது அப்படி சொல்லுவாங்க. கால்சியம் ரிச் இது. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆனியன், டொமேட்டோ போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ட்ரையாக தான் பண்ண போகிறோம், அதனால் நிறைய ஆனியன் டொமேட்டோலாம் தேவைப்படாது. ஸோ சின்ன ஒரு வெங்காயம், சின்ன ஒரு தக்காளி தான் போட போகிறோம். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்படியே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் தக்காளி இது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா வதங்கி வரும்போதே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வதங்கும் போதே போட்டிங்கன்னா, நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா நமக்கு குக் பண்ணுறதோட அந்த ரெசிபியோட ஃப்ளேவர் எதுவுமே கிடைக்காது கருவேப்பிலை. ஸோ எப்போவுமே கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமுக்கே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஃபுட்டுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய இதில் இஞ்சி, மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இந்த டைமில் ஸ்குவிட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி பெரட்டி எடுத்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 to 10 minutes கழிச்சு பாருங்கள். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட வேணாம், ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் அதோட டெக்ஸ்சரு. ஸோ பார்த்துட்டே இருங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா நீங்கள் எடுத்துடலாம். நாங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதால ட்ரையாக எடுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்க்விட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடலாம். இதை நம்ம இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. கொத்தமல்லி அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.